ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நவராத்திரியின் 8ஆம் நாள் அம்பிகைக்கு செய்யக்கூடிய அலங்காரம், மந்திரம், பூஜைக்கான பொருள் மற்றும் பிரசாதம் ஆகியவற்றை பற்றி சிறப்பினை இந்த பதிவில் நாம் காணலாம். நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையின் 9 விதமான ரூபங்களை வழிபட்டு ஒவ்வொரு விதமான நலன்களை பெறுவதற்கான காலமாகும். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் பார்வதி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுவதற்கான காலமாகும். முப்பெரும் தேவியரின் வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் வெற்றி, தைரியம், செல்வம், ஞானம் உள்ளிட்ட அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும். நவராத்திரியின் 8ஆம் நாள் அம்பிகை வழிபடுவதால் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதோடு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். மன வலிமை, மன மகிழ்ச்சி தரக்கூடிய வழிபாடு இது. இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் உடனடியாக நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும். நவராத்திரியின் 8ஆம் நாள். நவராத்திரியின் மிக முக்கியமான நிறைவு பகுதி அடைந்துள்ளோம். நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்குரிய வழிபாட்டு நாட்கள் ஆகும். சரஸ்வதி தேவி படிப்பை மட்டும் தரும் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் படித்த படிப்புக்குரிய உண்மையான ஞானத்தை, அதனால் கிடைக்கக்கூடிய மன தைரியம் உள்ளிட்ட பலன்களை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவிதான். ஒருவர் உணர்ச்சிகள், அறிவு என இரண்டையும் சரிசமமாக கையாளக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி. ஞானத்தை வழங்கக்கூடிய நவராத்திரியின் 8ஆம் நாள் அம்பிகை எப்படி வழிபட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியின் 8ஆம் நாள் அம்பிகைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. பெயர் நரசிம்மதாரணி. கோலம் பத்மவகை கோலம் போட வேண்டும். மலர், ரோஜா, இலை, மருதாணி கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரசாதமாக பால் சாதம், மொச்சை பயிறு சுண்டல், பல வகையில் திராட்சை கொண்டு பிரசாதமாக படைக்க வேண்டும். ராகம் புன்னகா வாராளி என்ற ராகத்தில் பாடல் பாட வேண்டும். நிறம் பச்சை அல்லது அரக்கு கொண்ட வஸ்திரம் அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டும். பலன்கள். நவராத்திரியின் 8ஆம் நாள் அம்பிகையை வழிபடுவதால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக நீங்கி நலன்கள் கிடைக்கும். தீய சக்தி அழியும், வெற்றி கிடைக்கும். மனதில் இன்பம் ஏற்படும், இன்பமயமான வாழ்க்கை நமக்கு அமையும். நவதுர்க்கை வழிபாடு. நவதுர்க்கை வடிவங்களில் நவராத்திரியின் 8ஆம் நாள் மகா கௌரி வடிவத்தில் வழிபட வேண்டும். 4 திருக்கரங்களுடன் கையில் திரிசூலம் பயத்தை போக்கும் முத்திரையை காட்டி காட்சி தருகிறாள். வெள்ளை நிற ஆடை அணிந்து எருதின் மீது காட்சி அளிக்கும் இந்த தேவி அமைதியின் அடையாளமாக திகழ்கிறாள். இவள் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தேவியாக விளங்குகிறாள்.
நவராத்திரியின் எட்டாம் நாள் பூஜைக்குரிய நேரம். நவராத்திரியின் எட்டாம் நாள் பூஜை அஷ்டமி திதியில் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு நவராத்திரி எட்டாம் நாள் அக்டோபர் 22ஆம் தேதி வருகிறது. அக்டோபர் 21ஆம் தேதி இரவு 7:42 துவங்கி அக்டோபர் 22ஆம் தேதி மாலை 5:36 வரை மட்டுமே அஷ்டமி திதி உள்ளது. அதற்கு பிறகு நவமி திதி துவங்குகிறது. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகுகாலம். இந்த சமயத்தில் பூஜை செய்யக்கூடாது என்பதால் 6-5 மணிக்கு மேலாக வழிபாட்டினை செய்து கொள்ளலாம். நவராத்திரியின் எட்டாம் நாள் மந்திரம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, அனைவரும் இன்று நவராத்திரி எட்டாம் நாள் அம்மனை வழிபட்டு அம்மனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனைவரும் பெறலாம். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.